Hi friends, welcome back to Kolpetti Vidlasim Samil channel. Nengra me channel la enna paak porona Masterchef Tamil la innikena samayal Sunitha madam pannirudha grilled orange mormilagai kick danga paak porom. Vaanga eppadi pan video kulla poi paakalam. Video kulla porradhu munadi ipo dhaan enoda channel neenga first time ah paakradha irundha subscribe pannikonga. Pakkathula illa bell button ah click pannikonga. Appo dhaan naan porra videos ungalku onnikonna notification ah varum. Vaanga video kulla pogalam. Grilled orange mormilagai kick ஒரு pan எடுத்துக்கலாங்க pan நல்ல ஓரளவு ஹீட் ஆனோனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற orange பழமே சேர்த்துலாங்க orange ல பாத்தீங்கன்னா நான் விதைகள் எல்லாம் எடுத்துக்கிறேன் first லே எடுத்துட்டு தான் நான் grill பண்றேங்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு orange பழம் எடுத்துக்கிறேன் ரெண்டு orange பழத்தையும் இதல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம grill பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா ரெண்டு mormilagaiங்க ரெண்டு mormilagaiவையும் சேர்த்து grill பண்ணி எடுத்துக்கலாங்க கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு grill ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தறலாங்க சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா grill ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதல ஜூஸ் எடுத்துக்கலாங்க சோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இப்போ ரெண்டு ஆரஞ்சு பழமுமே பாத்தீங்கன்னா 4 பீஸ்மே சூப்பரா நல்லா grill ஆயிடுச்சு ரெண்டு mormilagaiவும் grill ஆயிடுச்சு அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆரஞ்சு பழம் வந்து நம்ம இப்போ Grill பண்ணாமே first நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் விதைகள் எல்லாம் எடுத்துட்டு grill பண்ணாம ஜூஸ் எடுத்துக்கலாங்க ஜூஸ் எடுத்தாச்சு ஜூஸ் அந்த பல்பையுமே சேர்த்து நம்ம சுகரும் தண்ணியும் சேர்த்து அடுப்புல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக்க பண்ணி எடுத்துக்கலாங்க grill பண்ணாம ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்துல இருந்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம் அத குக்க பண்றதுக்காண்டி 1/2 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கறேன் அதே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கறங்க சேர்த்துட்டு இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸை இதல சேர்த்துக்கலாங்க அந்த ஜூஸ் அந்த பல்பை மட்டும் சேர்த்துக்குவோம் அதுல விதை இல்லாம பாத்துக்கோங்க சேர்த்துட்டு இதல பாத்தீங்கன்னா அந்த சக்கரை அந்த தண்ணி அந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆயி ஒரு 5 ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் குக்க ஆகணும் அது வரைக்கும் நம்ம குக்க பண்ணிக்கலாங்க சக்கரை அந்த ஜூஸ் தண்ணி எல்லாமே கலந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல ஆற வச்சுக்கலாங்க நம்ம grill பண்ண ஆரஞ்சுல இருந்து நம்ம இப்ப ஜூஸ் எடுத்துக்கலாங்க grill பண்ண ஆரஞ்சுல இருந்து எப்பயே ரெகுலரா நம்ம ஜூஸ் எடுக்கிற மாதிரி நம்ம புளிஞ்சி எடுத்துக்கலாங்க அதே சமயத்துல ரெண்டு mormilagaiவையும் நல்லா இடிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க grill பண்ண ஆரஞ்சு எல்லாத்தையுமே புளிஞ்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கறேங்க grilled orange mormilagai kick பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மிளகாயும் இடிச்சு வச்சாச்சு நம்ம குக்க பண்ண ஆரஞ்சு ஜூஸ் கில்ட் பண்ண ஆரஞ்சு ஜூஸ் புதினா அண்ட் சோடா எல்லாமே ரெடியா இருக்குது இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க சர்விங் டம்ளர் எடுத்துக்கலாம் அதுல நம்ம இடிச்சு வச்ச மிளகாய் தூளை அந்த டம்ளர் விளிம்பில நல்லா ட்ரம் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம grill பண்ண ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம் அத 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகரும் ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக்க பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஜூஸ் 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம் சோடா வச்சு தான் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ சோடாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால சோடா வந்து நம்ம 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ போது பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சிருந்த மோர் மிளகாய் அதையும் கொஞ்சமாக 1/2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க என்கிட்ட கோலி சோடா இல்லைங்க இது நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய சோடாங்க அந்த சோடாவை இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம் நம்மளோட grilled ஆரஞ்சு mormilagai கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா மேடம் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரில நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் பண்ண ரெசிபியை நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த grilled ஆரஞ்சு mormilagai கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்